ஸோ ஹாய் கைஸ், நான் உங்கள் நித்திலன் தண்டபாணி. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம டெஸ்டினி ஆஃப் சோல், ஸோ அந்த நூலிருந்து ஒரு முக்கியமான ஒரு தகவல் பார்க்க போகிறோங்க. என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னதாக பார்த்த தகவல் அத்தனையிலுமே பார்க்கும்பொழுது ஆன்மாக்கள் எப்படியோ ஒரு வகையில் நம்ம கூட நேரடியாகவே தொடர்பு கொண்டுடுறாங்க, சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய உணர்வுகள் ரீதியாகவோ இல்லை ஏதாவது பொருட்கள் மூலமாகவோ குழந்தைகள் வச்சு ஏதோ ஒரு வகையில் நம்ம கூட தொடர்பு கொண்டுடுறாங்க. நம்ம வந்து எளிமையில் அவங்க இருக்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஆனால் இது எல்லா நேரத்துலையுமே இது வந்து உண்மையாலுமே நடக்குமா அப்படின்னு கேட்கும்பொழுது நடக்கிறதெல்லாம் அந்த படத்தில் வேணால் நடக்கலாம். இந்த ஹீரோயின் எங்கேயாவது இருப்பார், ஹீரோ சம்மந்தமே இல்லாமல் ஹீரோயினை காப்பாற்றுறதுக்கு வந்துருவாங்க. ஸோ இதெல்லாம் படத்தில் வேணால் நடக்கலாம், ப்ராக்டிக்கல் லைஃப்பில் அப்படி ஒரு பாசிபிலிட்டி இல்லை. அப்போ ஒரு கேள்வி நமக்கு வரணும், என்னென்னா, சரி இவ்வளோ முயற்சி செஞ்சோம், ஆன்மாக்கள்னால நம்மளால் தொடர்பு கொள்ளவே முடியலன்னா என்ன பண்ணுவாங்க? இந்த இந்த கேள்வி நமக்கு வரும் இல்லையா? அந்த கேள்விக்குண்டான பதில் இங்கே ஒன்று இருக்குது. இது ரெண்டு கேஸ் பார்க்க போகிறோம். முதல் தான் இப்போ சொன்னது, அந்த முதல் கேஸுக்கு ஒரு பதில் கிடைச்சோம். ரெண்டாவது கேஸ் ஒரு சுவாரஸ்யமானது. ஸோ அது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப ஃபீலிங்ஸோட கனெக்ட் ஆன மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துடலாம், ரைட்? சரி, இப்போது ஒரு வேளை அந்த ஆன்மக்கள் நம்ம கூட அவங்க வந்து அந்த எனர்ஜி பாஸ் பண்ணுறாங்க, நான் இருக்கேன்னு காட்டுறாங்க, யார் யாரையோ வச்சு ஏதோ கம்யூனிகேட் பண்ண பார்க்குறாங்க, ஒன்றும் முடியல. வந்து நம்ம இங்கே இருக்கிற ஆள் வந்து அப்படி மரக்கட்ட மாதிரி இப்படி ரிஜிட்டான ஒரு ஆள். ஸோ என்ன பண்ணுறது? ஸோ அந்த மாதிரி ஒரு ஆளை வந்து எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்கன்னா, அங்கே சுற்றுச்சூழல், அந்த என்வாயன்மெண்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அதுலேயும் அந்த என்வாயன்மெண்ட் சம்மந்தமான இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ சீக்கிரம்லாம் நம்ம ஆன்மக்கள் வந்து டயர்டெல்லாம் ஆக மாட்டாங்களாம். என்ன ஆனாலும் சரி, எவ்வளோ நாள் ஆனாலும் சரி, நம்ம கூட பேசி நம்மளுடைய மனசை சாந்திப்படுத்தி நான் இங்கே தான் இருக்கேன், நீ வருத்தப்படாதேன்னு சொல்ல வச்சுட்டு தான் அவங்க மேலே போவாங்க அப்படிங்கிறாங்க. அப்படி ஒரு நிகழ்வு தான் இங்கே நடந்திருக்கிறது. என்னென்னா, கணவன் மனைவி யார், சார்ல்ஸ் அண்ட் நான்சி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருங்க. இந்த நான்சி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தான் வந்து சடனாக அந்த ஸ்ட்ரோக் வந்து அவங்க இறந்துடுறாங்க. இருவருக்கும் திருமணமாகி பார்த்திங்கன்னா 38 வருஷம் அவங்க வந்து ஒன்றா தான் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அப்போது இந்த கணவர் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அவருக்கு வந்து தன்னுடைய மனைவி பிரிஞ்ச ஒரு வருத்தம் அவரால் தாங்கவே முடியல. ஆனால் யார் வந்து இவருக்கு வந்து சமாதானம் சொல்ல வந்தாலும் அது ஏற்றுக்கக்கூடிய மனோநிலையில் அவர் இல்லை. அந்த கோபம் இல்லை, அந்த அந்த இப்படி ஆன்மாக்கள் அப்படிங்கிறது ஒன்று கிடையாது, எல்லாம் சயின்ஸ் தான், இதெல்லாம் சும்மா போய், அந்த மாதிரி ஒரு டினாயல் வேறு ஒன்று இருக்குது, இல்லை மறுப்பு வேறு ஒன்று இருக்குது. மனைவி இல்லையே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த உணர்வுகளை ஒத்துக்கொள்கிறதுக்கு மனப்பான்மை இல்லாமல் தான் மேலேயே அந்த ஒரு கோபம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்பொழுது மனசு அப்படியே இறுகி போய் அப்படியே இருக்குது. யார் சமாதானம் சொல்ல வந்தாலும் அதை கேட்கறதுக்கு ரெடியாக இல்லை, கவுன்சிலிங் போகிறக்கு ரெடியாக இல்லை. ஸோ இவர் இப்படியே இருக்கார். இந்த நான்சி அப்படிங்கிறவங்களும் இவர் கூட பேசுகிறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணி இவருடைய அந்த ஒரு இறுக்கமான அந்த ஒரு மனோநிலை காரணமாக ஒரு ஒரு செவரு கட்டின மாதிரி ஒரு நிலைமை அப்படிங்கிறது வந்துடுச்சு. அவங்க என்னென்னமோ முயற்சி பண்ணி அவர் கூட இவங்களால் பேச முடியல. அப்போ இப்படி இருக்கும்பொழுது அவங்க கடைசியாக அந்த சப்கான்ஷியஸ் ஆள் மனசில் என்ன இருக்கோ அந்த எண்ணங்களை டேப் பண்ணி அவர் கூட பேசலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தாங்க. அதுக்கு எடுத்தது தான் பார்த்தோம்னா அவருடைய அந்த நுகர்வு திறன்ட்டேன். ஸோ நுகர்வு திறன், அதாவது சென்ஸ் ஆஃப் ஸ்மெல்லு. ஸோ அதையும் அந்த அதை எங்காவது கொண்டே கனெக்ட் பண்ண முடியல, சும்மா எங்கே ரேண்டமாக இருந்து ஸ்மெல் வரதை இது பண்ண முடியும். அவங்களுடைய வீட்டுக்கு பின்னாடி அந்த தோட்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதையும் அவங்க யூஸ் பண்ண போகிறாங்க. இதுதான் அவங்களுடைய இருக்கக்கூடிய கடைசி ஒரு ஆயுதம் போல் இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். என்னென்னா, இந்த நான்சி அவங்க வந்து உயிரோடு வாழ்ந்துட்டு இருந்த காலத்தில் இவங்க வந்து அந்த வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை பராமரிக்கிறது அப்படிங்கிறது இவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுலேயும் அந்த ரோஸ் செடியெல்லாம் அவங்க வச்சு ரொம்ப நல்லா வளர்க்குறது அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா. அதுலேயும் ரொம்ப பர்டிகுலராக இந்த நான்சி அவங்களுக்கு ஒயிட் ரோஸ் தான் ரொம்ப பிடிக்கும். அப்போ என்ன பண்ணுறதுன்னா, அந்த வீட்டுக்கு பின்னாடி நம்ம புடகாளியில் தோட்டம் இருக்கும் பார்த்தீங்களா, அதிலிருந்து அந்த வெள்ளை ரோஸை மட்டும் எடுத்துகிட்டு வந்து அந்த வீட்டுக்கு முன்னாடி அந்த வாசலுக்கு முன்னாடி அந்த தொட்டியை வச்சு, அந்த தொட்டியில் அவங்களது வந்து மண் அந்த குழி பறித்து அதுக்குள்ளே அந்த செடியை நட்டு வச்சு வளர்க்குறது அவங்களுடைய வழக்கமாக. அப்போ அந்த ரோஸ் வந்து நல்லா மலர்ந்து வரும்பொழுது இவங்களுடைய வீட்டுக்காரர் ஒரு இன்ஜினியருங்க. ஸோ பயங்கர சயின்ஸ் பஃப்பு. ஸோ எல்லாமே சயின்ஸ் தான், எல்லாமே அப்படி இப்படின்னு பேசக்கூடிய ஆள். இந்த மாதிரி ஆன்மீகம் அது இதெல்லாம் வந்து ஒத்துக்க மாட்டார். ஆனால் இந்த பெண்ணை என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் வெளிப்புறமாக பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி பயங்கர ஒரு ஒரு ஃபீலிங்ஸ் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணாத மாதிரி ஆளாக இருக்கலாம், ஆனால் உள்ளே வந்து வெறும் பச்சை குழந்தை அவர், ஆனால் அது எக்ஸ்ப்ரெஸ் பண்ண தெரியாது அந்த மாதிரி ஆள். ஸோ தங்கமான ஒரு மனுஷன் இவங்க. அப்போ என்ன பண்ணுவாங்களே, இந்த ரோஸ் ஒவ்வொரு தடவையும் பூக்கும்பொழுது அந்த ரோஸை வந்து பொறிச்சிட்டு வந்துட்டு இவருடைய மூக்கு கிட்ட இப்படி வச்சுட்டு சும்மா இப்படி ஒரு தட்டு தட்டிட்டு இப்படி மூக்கு கிட்ட அந்த வாசத்துக்காக இப்படி வச்சோன்னா அவர் இப்படி இது பண்ணி பார்த்துட்டு, ரோஸ் அப்படின்னு சொன்னாலே சிவப்பு கலர் தான், இது எனக்கு வெள்ளையெல்லாம் ஆகாது அப்படின்னு. இவங்க என்ன சொல்லுவாங்களா, ஓ நீ ஒரு ஒரு ரசனையே இல்லாத ஒரு ஆளு, உனக்கு ரொமான்ஸ்னாலே என்னென்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வேணுக்குன்னே இவங்க மூக்கக்கிட்ட அந்த ஸ்மெல்லுக்காக அந்த மூக்கக்கிட்ட இப்படி காமிச்சிட்டு ரெண்டு பேரும் சிரித்து விளையாண்டுக்கிட்டு போகிறதுங்கிறது சராசரியாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ 38 வருஷம் இப்படி தான் போயிருந்துருக்கு. இவங்க இறந்துட்டாங்க. அப்போது இந்த இவங்க வந்து மேலேருந்து பார்த்துட்டே இருக்காங்க. அவர் அவருடைய வேலையை பார்த்துட்டே இருக்கார். தினசரி வேலையில் தன் மனைவி இறந்த நாள்லேருந்து அதுக்கு அது நாள் அதுக்கப்புறம் அழுகவே இல்லை அவர். ஸோ மனைவி இறந்ததுக்கப்புறம் அவர் அழுகவே இல்லை, அப்படியே இருக்கார் அவ்வளோதான். அப்போது அந்த ரோஸ் எல்லாம் அந்த பின்னாடி தோட்டத்தை இவருக்கு தோட்டத்தை பார்க்குறதுலலாம் பெரிய ஒரு ஈடுபாடு அப்படிங்கிறது கிடையாது. அப்போ அந்த தோட்டத்தில் இருக்க செடிகள்லாம் அப்படியே வாடிட்டு இருக்கு. இவங்க வளர்த்துன அந்த ரோஸ் எல்லாமே செத்து போச்சு அப்படியே. அப்போது ஒரு நாள் வந்து இப்படி இருக்கும்பொழுது இவங்க என்ன பண்ணுறாங்க, தன்னுடைய கணவன் மேலே அந்த ஒரு ஒரு எனர்ஜி இவங்க பாஸ் பண்ணுறாங்க. என்னென்னா,
தோட்டத்துக்கு போ அப்படின்னு ஒரு ஒரு எனர்ஜி. ரேண்டமாக இப்படி டக்குன்னு இப்படி தோட்டத்துக்கு போகும்பொழுது அவர் எதாச்சும் அப்படி தோட்டத்துக்கு போகிறாரு. போகும்பொழுது எல்லாம் அப்படியே சுற்றி பார்க்குறாரு, எல்லாம் அப்படியே அந்த இடத்துல காஞ்சிருக்கு, அந்த ரோஸ் எல்லாமே காஞ்சிருக்கு. அப்போ இவங்களோட எனர்ஜி பாஸ் பண்ணும்போது என்னென்னா, காரில் ஏறி அந்த பூ வளர்க்குற இடம்லாம் இருக்கும் நர்சரி, ஸோ அந்த இடத்துக்கு போங்க அப்படின்ட்டு. அப்போ டாக்டர் கேட்குறாரு, அவரை நீங்கள் போக சொல்லி ஒரு உந்துதல் பண்ணீங்களா, அதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னே? ஓ அதெல்லாம் பண்ண முடியும் அவங்க ஒரு மாதிரி ஓ அப்படின்ட்டு அந்த வெறுப்பில் சொல்கிற மாதிரி. ஆமாம் ஆமாம் அதெல்லாம் பண்ண முடியும், பயங்கர கஷ்டம்தான் என் வீட்டுக்காரர் அந்த மாதிரி, ஆனால் நான் ஒரு வேலையாக சமாளிச்சிட்டேன். அவருக்கே தெரியல ஏன் அதை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு அந்த தோட்டத்துலேருந்து வெளியே வந்தார், கார் எடுத்தார், பக்கத்தில் இருக்கக்கூடிய நர்சரிக்கு போனார். போய் அங்கே நின்றுட்டு, நான் ரோஸ் வாங்குங்க, ஒயிட் கலர் ரோஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து எனர்ஜி பாஸ் பண்ணிட்டே இருந்தேன். அவர் பார்க்குறாரு, ரோஸ் இருக்கா அப்படின்னு கேட்டோம்னா இருக்குது அப்படின்னா, எங்கே அப்படின்னா இங்கே ரெட் கலர் ரோஸ் தான் இருக்குது, சரி அதை வந்து எனக்கு பேக் பண்ணி வீட்டுக்கு அனுப்பிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு பேமெண்ட் கொடுத்துட்டு போயிட்டாரு. ஆனால் நீங்கள் ஒயிட் ரோஸ் தானே இது பண்ண சொன்னீங்க? ஆமாங்க, நான் ஒயிட் ரோஸுக்கு தான் எனர்ஜி பாஸ் பண்ணேன். ஆனால் அவருடைய கான்ஷியஸ் மைண்ட், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கான்ஷியஸ் மைண்ட் அதை என்னோடய எனர்ஜி ஓவர் பவர் பண்ணி வந்துருச்சு. ஏன்னா அவர் மனசில் இருக்கிறதெல்லாம் ரோஸ்னா செவப்பு கலர் தான், ஸோ அந்த ரோஸை நான் வாங்கிட்டு வரணும்னு அவர் இது பண்ணிட்டார். இத்தனைக்கும் பாருங்கள், அதை அவர் வண்டியோடு எடுத்துகிட்டு வரணும்னு கூட சொல்ல, வண்டி அழுக்காயிடக்கூடாது, ஸோ நான் வந்து ரோஸை நீ பேக் பண்ணி அனுப்பிச்சு விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு கிளம்பிட்டார். இப்போது என்ன பண்ணினாலும் இவர்கிட்ட, இவர் இனி திருப்பி அது ரோஸ் வாங்க போகிறது இவங்ககிட்ட ஸ்டாக் இல்லைன்னு சொல்லிட்டாங்க, இன்னும் தள்ளி அடுத்த கடைக்கு போகிறதுக்குலாம் இவருக்கு விருப்பம் இல்லை. ஸோ அதனால் இவர் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டார், என்னோடய எனர்ஜி அதுக்கு மேலே வேலை செய்யலை. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், அந்த சப்ரீனே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தங்க, இவங்களுடைய இவங்களுக்கு இந்த நான்சிக்கு ஒயிட் ரோஸ் பிடிக்கும் அப்படின்னு அவங்களுக்கு தெரியும். இவங்களுடைய அந்த இறப்புக்கு வந்து அவங்க வந்துட்டெல்லாம் போயிருந்திருக்காங்க. இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இந்த நான்சி அந்த எனர்ஜி வந்து அந்த சப்ரீனே அவங்க மனசில் பாய்ச்சி அவங்கள வந்து இவருக்கு ரோஸ் கொடுக்க வைக்கிற மாதிரி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. அடுத்த நாள் காலையில் காலிங் பெல் அடிக்குது, கதவை திறந்தால் அந்த சப்ரீனா அவங்க வந்து நிற்கிறாங்க. இது வந்து இவங்க நான்சிக்கு ரொம்ப பிடிக்கும், ஸோ அதனால் உங்கள்கிட்ட கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு வந்தேன்னு சொல்லிட்டு அந்த ரோஸ், வெள்ளை ரோஸ் அந்த செடி அதை வந்து அவர்கிட்ட கொடுத்துட்டு அவங்க கிட்ட கிளம்பிட்டாங்க. இவ்வளோ தான் நடந்தது. இந்த ரெண்டு பேர்த்துக்குமே தெரியாது தான் ஏன் அதை பண்ணுறேன், இது எனக்கு ஞாபகம் வந்தது உங்களுக்கு கொண்டே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க ரெண்டு பேர்த்தையுமே வேலை செய்ய வைக்கிறது இவங்க நான்சினுடைய அந்த ஆன்மா தான், அந்த எனர்ஜி தான், சரிங்களா? இப்போ இந்த ஹஸ்பண்ட் இப்படி பார்த்துட்டே நின்றுட்டே இருக்கார். இப்போ நான்சி செய்ய வேண்டியதெல்லாம், ஸோ அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து அந்த பழைய ஞாபகங்களை கொண்டு வரணும். ஹஸ்பண்டுக்கு நல்லா தெரியும் இந்த முன்னாடி தான் வந்து இவங்க நான்சி இது ஒயிட் ரோஸ் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த வீட்டு வாசலில் தான் நின்றுட்டுருக்காரு. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இந்த ரோஸ் வாடி கிடக்கு. அந்த ரோஸ் இப்படி அந்த தோண்டி அந்த குழியை தோண்டி அதெல்லாம் எடுத்துகிட்டு இந்த புதுசை வந்து உள்ளே இப்படி இது பண்ணும்பொழுது அதில் ஒரு பூ இப்படி பூத்துருக்கு. கரெக்டாக இப்படி அந்த உள்ளே இது பண்ணிவிட்டு இப்படி குனிஞ்சு அந்த மண் இப்படி அமுத்திருக்கு இப்படி குனியும் பொழுது அந்த ரோஸ் வந்து அவர் முகத்தில் இப்படி தட்டவும் அந்த ரோஸில் இருக்கக்கூடிய ஸ்மெல் அவருக்கு மனசில் இப்படி ஏறினோன்னே பிடிச்சிட்டாங்க. அவ்வளோதான், யார் நான்சி பிடிச்சிட்டாங்க டக்குன்னு. அவருடைய கணவரை வந்து இப்படி பின்னாடி இருந்து இப்படி 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 அணைச்சி இப்படி பிடிக்கிற மாதிரி அந்த எனர்ஜி இப்படி பாஸ் பண்ணவும் அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்மெல் அவருக்கு டக்குன்னு ஏறவும் அந்த பழைய ஞாபகம் அவருக்கு அப்படி வந்துருச்சு. டக்குன்னு இப்படி உட்காந்தோன்னே அப்படி உட்காந்தவர் மனுஷன் இப்படி உட்காந்துட்டே இருக்கிறான், எந்திரிக்கவே இல்லை, அழுக ஆரம்பிச்சிட்டார். அங்கே தான் அவருக்கு வந்து அழுகாச்சு அப்படிங்கிறது வர ஆரம்பிக்குது. அப்படியே ரொம்ப நேரம் உட்காந்து அந்த இடத்துல அப்படியே தாட் பூத் பூத்துன்னு ஒரே அழுகாச்சு அழுதுட்டு அந்த இடத்துல அப்படியே உட்காந்துருக்கும்போது அவருக்கு அப்போ தான் அந்த ஃபீல் ஆகுது, தன்னுடைய மனைவி வந்து தன்னை இப்படி கட்டி பிடிச்சி இருக்கிற மாதிரியும், நான் இங்கேயும் போகல, நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு உணர்வு. அப்போ அவர் புரிஞ்சுக்கிறார், தன் மனைவி வந்து இந்த இடத்துல தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனசு வந்து அப்போ தான் ஆறுதல் அடையுது. இதுக்கு மாதக்கணக்கில் அவங்க எடுத்துக்கிட்டாங்களா, மாதக்கணக்காக வந்து அவங்க ஆன்மூலகமே போகலை, தன் கணவர் கூட பேசியே ஆகணுங்கிறதுக்காகவே வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இதெல்லாம் பாருங்களேன், அப்போ மேலே இருக்கக்கூடியவங்க அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, சரி நீ பேசிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவ்வளவு மெனக்கிட்டும் கூட ஆன்மாக்கள் நம்மளை வந்து ஒரு சமாதானப்படுத்திக்கிட்டு தான் அவங்க போவாங்க அப்படிங்கக்கூடியது. இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால், கணவன்மார்கள் இறந்து மனைவி இங்கே உயிரோடு இருக்கும்பொழுது கணவன்மார்கள் பார்த்தோம்னா இந்த காரு இந்த ஸ்போர்ட்ஸ் சம்மந்தமான விஷயங்கள், ஸோ ஆண்களுக்கு என்ன பிடிக்குமோ அந்த பொருட்களை வச்சு மனைவிமார்களுக்கு உணர்த்துறதுக்கு முற்படுவாங்களாம். பெண்கள் பார்த்தோம்னா மெஜாரிட்டி இந்த தோட்டந்துறவு இந்த பூ செடி வகைகள், ஸோ இந்த மாதிரி விஷயத்தை தான் வச்சு அவங்க பாருங்களேன். நம்ம இந்த ஹியூமன் மென்டாலிட்டி கனெக்டிவிட்டி அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா, பெண்ணுக்குன்னு ஒரு குணம் இருக்கும், ஆணுக்குன்னு ஒரு குணம் இருக்கும். ஸோ அவங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ அதை வந்து அந்த அடுத்த பார்ட்னரும் தெரிஞ்சிட்டே இருப்பாங்க, இவங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வச்சு அவங்க கனெக்ட் பண்ணுறதுக்கு முற்படுறாங்க. அப்போ இன்னொரு பேஷண்ட் அதே போல், அவங்க மனைவி இறந்துடுறாங்க. அவங்க மனைவி வந்து உயிரோடு இருந்த காலத்தில் இந்த ஓக் மரம் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ அந்த மரத்தை வந்து அவங்க நட்டு வச்சுட்டு போயிருக்காங்க. அப்போ ஒரு ஒரு தடவை இந்த கணவர் அங்கே போகும்பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு லெட்டர் எழுதுறாரு டாக்டர்கிட்ட, இந்த இவருக்கு மைக்கேல் நியூட்டன் அவர் டாக்டருக்கு ஒரு லெட்டர் எழுதுறாரு. அந்த மரத்துக்கெல்லாம் மரத்துக்கு போவேன், நான் மரத்துக்கு கீழே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன், அதை வந்து இப்படி சுற்றி இப்படி நிற்பேன், அதை தொட்டு நிற்கும் பொழுதெல்லாம் என்னுடைய மனைவியினுடைய அந்த எனர்ஜி என் கூட இருக்கிற மாதிரியும் அதை கூட பேசுகிற மாதிரியும் எனக்கு தெரியும். இது நடக்குதா நடக்கலையான்னு கூட எனக்கு தெரியாது, அந்த எனர்ஜி என்னோடய மனைவியோட தானான்னு கூட எனக்கு தெரியாது, ஆனால்
அவள் தான் இருக்கிற மாதிரியும் அவங்க கூட பேசுகிற மாதிரி உண்டான உணர்வு அப்படிங்கிறது எனக்கு இருக்குது. நீங்கள் உங்ககிட்ட அந்த சிட்டிங் வந்து போனதுக்கப்புறம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே உண்மைதான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் நான் அதை ஏகபூர்வமாக நான் முழுசாக வந்து அதை நான் ஏற்றுக்கிறேன், அதை என்னுடைய மனைவி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் எழுதியிருந்திருக்காரு. இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், க்வென் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒரு மனைவி, அவங்களும் இறந்துடுறாங்க. அவங்க வாழ்ந்த காலத்தில் இந்த ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஆள், மொழி சம்பந்தமான பாடம் படிக்கக்கூடியவங்க. அப்போ அவர் கணவர் வந்து ஸ்பிரிச்சுவலான பர்சன் தான். அப்போ இந்த மெடிடேஷன்லாம் உட்காந்து பார்த்துருக்காரு. அவருடைய மனைவி வந்து இவங்க கூட பேசினது அந்த உணர்வே அவருக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் வந்து அவங்க புரிஞ்சிருக்கு என்னென்னா, அவங்க வாழ்ந்த காலத்தில் அவங்க வந்து அவங்களுடைய அந்த உணர்வுகளை எப்படி இவருக்கு எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுவாங்க, எல்லாமே அந்த வார்த்தைகள் தான். அந்த லிட்ரரி நாலேஜ் இருக்கும்பொழுது அந்த புதுசு புதுசாக அந்த வார்த்தைகள் சொல்கிறது, ஸோ அந்த அந்த அறிவின் மூலமாக தான் அவங்க வந்து இது பண்ணுவாங்க, அவங்களுடைய இதை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து அந்த படித்த அந்த ஒரு தனத்தை வந்து அவங்க காட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ தான் தனக்கு ஏதாவது ஒரு குழப்பமோ வருத்தமோ வரும்பொழுது தன் மனசுக்குள்ளே ஏற்படக்கூடிய அந்த எண்ணங்கள் என்ன அப்படின்னு சொல்லி அவர் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு தெரிஞ்சிருக்கு, என்னுடைய மனைவி எப்படி அவள் வாழ்ந்த காலத்தில் அந்த அவளுக்குன்னு ஒரு யுனிக்கான ஒரு வார்த்தைகள் அப்படின்னு பயன்படுத்தினாலும் அதெல்லாம் என்னுடைய மனசில் தோன்றுறது. அப்போ அந்த எனர்ஜி மூலமாக தான் அவன் கூட கம்யூனிகேட் பண்ணுறா. ஸோ அவளை நான் பார்க்குறதோ இல்லை பேசுகிற மாதிரி இல்லை, எனக்கு இன்ட்யூஷன், என்னுடைய மனசில் தானாக தோன்றக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த வார்த்தைகள் மூலமாக தான் அவன் கூட பேசுகிறாங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். அவர் ஒரு லெட்டர் வந்து ஒரு டாக்டருக்கு எழுதி அனுப்பிச்ச ஒரு லெட்டர். அப்போது இந்த மாதிரி எல்லாம் முற்பட்டு தான் இந்த மாதிரி ஆன்மாக்கள் நம்ம கூட பேசுவாங்க. ஸோ நம்ம வந்து அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ணுறதுக்கு நம்ம ரெடியாக இருந்தால் போதுங்க, அவ்வளோதான். ஸோ இது என்னுடைய கற்பனை, இது தானாக நடக்குது, அது நடக்குதுன்னெலாம் இல்லை. தாராளமாக அவங்க வந்து நம்ம கூட பேசுகிறதுக்கு முற்படுவாங்க, அதை நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு ரெடியாக இருந்தால் போதும். ஏதோ ஒரு வழியில் இப்போ எனக்கு ஒரு மாதிரி நடக்குதுன்னா உங்களுக்கு அதே நடக்கணும்னு அவசியம் இல்லை, உங்களுக்கு நடக்கிற மாதிரி இருக்கிறது இன்னொருத்தருக்கு நடக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ எந்த யார் நம்ம எப்படி ரிசப்டிவாக இருப்போமோ அந்த மாதிரி உண்டான வகையில் அவங்க வந்து நம்ம கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. இன்னொரு கேஸ் ஸ்டடி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், டெரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவருடைய 60களில் வந்து இவர் டாக்டரை பார்க்குறக்கு வர்றாரு. டாக்டர் அமெரிக்கன், அவர் வந்து டெரிக்குங்கிற ஒரு கேனடாவிலிருந்து இவரை பார்க்குறதுக்கு வர்றார். என்னென்னா இவங்க டெரிக், அவருடைய மனைவி பேர் என்னென்னு எனக்கு தெரியல. ஸோ அவங்களுக்கு திருமணமாகி அவருக்கு ஜூலியா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் பிள்ளை பிறக்கிறார். ஆனால் அந்த 4 வயசில் அந்த பெண் பிள்ளை இறந்து போயிடுறார். ஸோ அந்த இறந்த வருத்தம் வந்து அவங்களால தாங்க முடியல. அதற்கு பிறகு இந்த இன்னொரு குழந்தை பெற்றுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு மனநிலையிலேயே இருந்துடுறாங்க. அது அவங்க அப்படியே இருந்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு குழந்தை இல்லை. அப்போ இந்த ஒரு டாக்டர்கிட்ட வரக்கு முன்னாடி தான் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், அவருடைய மனைவியும் கேன்சர்னால் உயிரை இழந்துடுறாங்க. அப்போது அந்த ஒரு சங்கடத்தில் இருக்கக்கூடிய அந்த ஒரு நேரம், இவருக்கு வந்து அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் இருக்கும்பொழுது தான் தெரியுது ஏன் இவருக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு பார்க்கும்பொழுது, அவருடைய இந்த வாழ்க்கையினுடைய பிறப்பை எதுக்குன்னா, இந்த இழப்பை சந்தித்து அதை வந்து நம்ம ஏற்றுக்கிட்டு நம்ம சராசரியாக நம்ம வந்து வாழ்க்கையை சரியாக வாழ்ந்துட்டு போகணும். அப்போ நம்மளுடைய வருத்தங்களை நம்ம வந்து சரியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கு நமக்கு தெரியணும். இதுதான் இந்த பாடத்துக்காக தான் இந்த பிறப்பு எடுக்கிறார். முன் 2 பிறப்புகள்லையுமே இந்த பாடத்தை சரியாக கற்றுக்காமல் அவர் வந்து தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கார். அதாவது ஏதோ ஒரு இழப்புன்னு வருது, அந்த இழப்பை தாங்க முடியாமல் இவர் தாட் பூட்னு குதிச்சு இவர் கூட அந்த சர்வைவிங் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாராவது இருப்பாங்களா அவங்களையும் போட்டு டார்ச்சர் பண்ணி, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணிட்டார். ஆனால் இந்த வாழ்க்கையில் அந்த 2 பிறவைகள் தாண்டி 3வது பிறப்பில் வரும்பொழுது அந்த உணர்வுகளை சரியாக அவரால் ஹேண்டில் பண்ண முடியுது. வருத்த மேலிட்டாலும் அந்த கண்ட்ரோலில் வந்து அவர் இருக்கார். அப்போது பெண் தன்னுடைய குழந்தையை இழந்துட்டாங்க. ஸோ தன்னுடைய மனைவி 20 வருஷம் தாண்டி வந்துடுச்சு, தன்னுடைய மனைவியும் இப்போ இறந்துட்டாங்க. அப்போது இப்படி ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய நேரத்தில் டாக்டர் பார்க்க வர்றார். அப்போ பார்க்க வந்துட்டு இந்த ஏன் இந்த பிறப்பை எடுத்தோம் அதெல்லாமே அவருக்கு வந்து தெரியுது. அப்போது இந்த இதெல்லாம் முடிச்சுட்டு அவர் கூட பேசும்பொழுது, நான் கனடாவில் இருக்கும்போது ஒரு அம்யூஸ்மெண்ட் பார்க், ஒரு பார்க்குக்கு ஒன்று போயிருந்தேன். அங்கே போகும்போது இந்த கேரசல் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த குழந்தைங்க வந்து இந்த குதிரை வண்டியில் அப்படி ரவுண்ட் ரவுண்ட் ரிங்கர் ஓசஸ் இருக்கும்ல, அந்த ரவுண்ட் இப்படி சுற்றும்ல. ஸோ அது போகும்போது இந்த மியூசிக் வந்துகிட்டே இருக்கும் இல்லைங்களா. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு அந்த பெஞ்சில், பார்க் பெஞ்சில் உட்காந்துட்டு அந்த குழந்தைங்க விளையாடுறத அவர் அப்படியே பார்த்துட்டே உட்காந்துருந்தாராம். அப்போ உட்காந்துட்டு இருக்கும்பொழுது நிறைய எங்கள் குழந்தைங்க மண்ணில் விளையாடுறது அதெல்லாம் பார்த்துட்டு அந்த சவுண்டு இதை கேட்டுட்டு அப்படியே உட்காந்துருக்கும்போது தன்னுடைய குழந்தை ஜூலியா மாதிரியே ஒரு சின்ன குழந்தைங்க விளையாண்டுருந்தோன்னா அப்படியே பார்த்துட்டு கண்ணில் அப்படியே தண்ணி தேங்க அப்படியே உட்காந்துருக்கும்பொழுது, ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு, இந்த மஸ்லின் கிளாத் மாதிரி, ஸோ துணியெல்லாம் நல்லா நார்மலாக பார்க்குறக்கு நல்லா அழகான அந்த பொண்ணு, ஒரு 20 வயசு மதிக்கத்தக்க ஒரு பொண்ணு அப்படி வந்துட்டு கையில் வந்து ஒரு கோல்டு ட்ரிங்க் ஒன்று இருக்குது. அப்போது அது கொஞ்சம் ஒரு வெயில் காலம் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன் கனடாவில். இவர் கூட இவர் பார்க் பெஞ்சில் உட்காந்துருக்கார். அந்த பொண்ணு வந்துட்டு, நான் உட்காரலாமா அப்படின்னு ஒன்று விளக்கார அதெல்லாம் கேட்பாங்க, நம்ம மாதிரி ஜொயின் போய் உட்காரல, ஸோ உட்காரலாமான்னு நான் உட்காரு அப்படின்ட்டு நான் வந்து சும்மா அந்த பொண்ணாகவே அப்படி பேச ஆரம்பிக்கிறாங்க. நான் வந்து பிறந்து வளர்ந்தது எல்லாமே இங்கிலாண்டில், எனக்கு கனடா ரொம்ப பிடிக்கும், அது ரொம்ப பர்டிகுலராக அந்த வான்கூவர் அந்த ஊர் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால தான் நான் இந்த ஊருக்கு வந்திருக்கேன், நான் வந்து இனிமேல் இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு பார்க்குறேன் அப்படின்னோடனே அவர் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறாரு. இந்த பொண்ணு பேசுகிறாங்க, ஸோ என்ன பேசுகிறோம், என்ன பண்ண போகிறேன், என்ன ஏது. ஸோ பேச ஆரம்பிக்கும் பொழுது
ஏதோ பலகாலம் வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச ஒருத்தர் கூட ஒட்டு உறவாக நம்ம பேசுவோம் தெரியுமா, அந்த மாதிரி பயங்கர டீப் கான்வர்சேஷன்ஸ் எல்லாம் போயாச்சு, பயங்கரமான ஒரு பாண்டு. அப்படி இதான் அவருக்கு வந்து ரொம்ப கம்ஃபர்டபுள். இது இது என் பொண்ணு தானா, என் பொண்ணு கூட இந்த 24 வருஷம், அந்த பொண்ணு 4 வயசில் இறக்குது, இந்த 20 வருஷம் போச்சுன்னா ஒரு 24 வருஷமும் என் பொண்ணு கூட வாழ்ந்த மாதிரி இந்த பொண்ணு கூட நான் பேசுகிறேனே அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவருக்கு. அப்போ அந்த பொண்ணு வந்து சரியெல்லாம் பேசி முடிச்சுட்டு சரி நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எந்திரிக்கும்பொழுது அவருடைய பார்க்குறாரு. அந்த பொண்ணு வந்து அந்த இவர் டெரிக் அவர் மேலே இப்படி தோல் மேலே இப்படி மெதுவாக கை வச்சுட்டு என்ன வார்த்தை சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அந்த பொண்ணு பேர் ஹெதர் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா, இந்த 20 வயசு மதிக்கத்தக்க அந்த இங்கிலீஷ் பொண்ணு பேர் ஹெதர். அப்போது அந்த கை மேலே வச்சுட்டு தோல் மேலே கை வச்சுட்டு வருத்தப்படாதீங்க, ஐ நோ தட் யுவர் வரிட், நீங்கள் வந்து இதே வார்த்தை தான், என்ன நினச்சி நீங்கள் வருத்தப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும், ஆனால் வருத்தப்படாதீங்க, நான் நல்லா தான் இருக்கேன், இந்த வாழ்க்கை எனக்கு ஒரு சூப்பரான ஒரு வாழ்க்கை எனக்கு வந்து இருக்க போகுது, நம்ம கண்டிப்பாக மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம சந்திப்போம், எனக்கு அது நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு சொல்லிவிட்டு அந்த பொண்ணு பாட்டு கிளம்பிருச்சான். அப்போது அவர் எப்படி பார்க்குறாரு, ஓ இது இது என் பொண்ணு தான், அவள் வந்து அடுத்த ஒரு பிறப்பு எடுத்துகிட்டு இது வந்திருக்கா, இந்த ஒரு வார்த்தையை அவள் சொல்கிறதுக்காக அதை பார்த்தீங்களா, அடுத்த ஒரு பிறப்பு எடுத்திருந்தாலும் கூட அவர்கள் வந்து நம்மக்கிட்ட ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணிட்டு போயிடுறாங்க. ஸோ வருத்தப்படாதீங்க, நான் இருக்கேன், நான் நல்லா தான் இருக்கேன், டோன்ட் வரி. ஸோ அதை சொல்லிவிட்டு அவங்க வாட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அவர் நல்லாவே சொல்கிறார், இது அது கண்டிப்பாக தெரியும் என்னோடய பொண்ணு தான். இந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் அவரை உட்கார வச்சு பார்க்கும்பொழுது உண்மையாலுமே அது வந்து அந்த ஜூலியா பொண்ணு தான். ஸோ இவர் அந்த ஆன்மூலகம் போகும்பொழுது அவங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஹியூமன் மைண்டுக்கு தெரியாது, பட் ஆன்மூலகத்தில் போகும்பொழுது, ஸோ அந்த பாஸ்ட் லைஃப் ரெக்ரெஷனில் தெரியும்பொழுது அது உண்மை தான், அது நிஜமாலுமே அந்த பொண்ணு தான் வந்து இவருக்கு வந்து சொல்லிட்டு போயிருந்திருக்கு. ஸோ அந்த பொண்ணுனுடைய அந்த ஜூலியானுடைய அடுத்த பிறப்பு தான் அந்த ஹெதர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து நம்மளுடைய லைஃப்பில் ஆன்மாக்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் கம்யூனிகேட் பண்ணிடுறாங்கன்னு பாருங்கள். இப்போ நிறைய ஒரு சிலருக்கு டவுட் கேட்கலாம், எப்படி அவங்களுக்கு வந்து இது ஞாபகம் வந்தது அப்படின்ட்டு. ஒரு சில ஹையர் சோல்ஸுக்கு அவங்களுக்கு எல்லாமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு திறன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும், அவங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் ஞாபகம் இருக்கும். ஸோ அது ரேர் இன்ஸ்டன்ஸ், இவரை இவர்கிட்ட இதை கன்வே பண்ணியே ஆகணுங்கிறதுக்காக அவங்க இங்கே வர்றாங்கன்னு சொன்னாலும் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவருக்கு அவங்களுக்கு ஞாபகம் இருக்கும், ப்ரொவைடட் அவங்க ஒரு ஹையர் சோலாக அந்த இடத்துல இருந்ததுன்னா அது வந்து நடக்கும் சரிங்களா. ஸோ டூ பி ரிசெப்டிவ், ஸோ என்ன நடக்குது நம்மளை சுற்றி அப்படிங்கிறதுக்கு ஏற்றுக்கொள்வதற்குண்டான ஒரு மனோநிலையில் இருங்க. ஸோ முட்டாள்தனமாக எல்லாத்தையுமே அறிவியல் அது இதுன்னு சொல்லிவிட்டு தூக்கி வீசிட்டு உதாசீனப்படுத்திட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற இன்னும் ஏகப்பட்ட விஷயம் இருக்குங்க புக்கில். நான் இன்னும் ஒரு 20-30 பேஜ் என்னமோ தான் தாண்டிருக்கேன்னு நினைக்கிறேன், ஒரு பெரிய புத்தகமே இருக்குது, பார்க்கலாம் இனி பின்னாடி வர வர என்னென்னலாம் சுவாரஸ்யமான செய்திகள் இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது பார்த்தோம்னா அடுத்த வீடியோ இந்த நம்ம ஏஞ்சல்ஸ் எல்லாம் பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்கிறோம்ல, தேவதைகள் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதெல்லாம் எந்த அளவுக்கு ஒத்து போய் வருது, அவங்க உண்மையாலுமே அவங்கெல்லாம் யார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செய்தி இருக்குது, அதை வந்து அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு லைக் தட்டி விடுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க, நாளை சந்திப்போம். ஸோ அதுவரையும் தொடர்ந்து நிதங்கள் நான் உங்களுக்கு தெரிந்து நினைப்பேன், நன்றி.